இந்த சுந்தரியும் பிரம்மாவையும் வேலு சும்மாவே விடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுந்தர் வந்து சும்மா போன செல்வி கிட்டேயும் பூஜா கிட்டேயும் வம்பு வழக்க பார்க்குறாரு. பட் ஆனால் அவருக்கு அங்கே கிடைக்க போகிறது ஒரு பெரிய பல்புன்னு சொல்லலாம். ஸோ நம்ம வேலு மாசா என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் அந்த சுந்தரோட நிலைமை என்ன ஆக போகுது அண்ட் செல்வியும் வேலுவும் சேர்ந்து எப்படி இனிமேல் ஆதாரங்களை கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு தாங்க அப்கமிங் எபிசோட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே காட்டியிருக்காங்க. ஸோ வாங்க அப்கமிங் எபிசோட்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அமைக்கிட்டுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிரம்மா இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ இவன் வந்து எல்லா பக்கமுமே சூழ்ச்சி பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லலாங்க. ஸோ திரு போய் ஆக்சிடென்ட் பண்ணார் பார்த்தீங்களா, அவங்களோட குடும்பத்தை போய் மிரட்டி வச்சுருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம செல்வி, வேலு, சந்தன பாண்டியா அண்ட் வக்கீல் இவங்க எல்லாருமே போய் அந்த பொம்பளை கிட்ட பேசுகிறாங்க. பட் ஆனால் அவங்க இந்த பிரம்மாவோட கைவசத்தில் இருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து இந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டான் அப்படி இப்படின்னு ரொம்ப ஓவராக பேசிட்டாங்க. ஸோ வேலுவும் எவ்வளோ கெஞ்சி பார்த்தாரு, பட் ஆனால் வேலைக்கே ஆகுதுன்னு சொல்லணுங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பண்ணால் வேலைக்கு ஆகாதுன்னு அங்கேருந்து எல்லாருமே கிளம்புறாங்க. வேறு மாதிரி தான் இந்த கேஸை நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு வக்கீல் சொல்லி கூப்பிட்டு போகிறாருங்க. ஸோ இதே டைமில் தான் நம்ம செல்வியும் பூஜாவும் அடுத்து கோயிலுக்கு போகிறாங்க. பூஜா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு. ஸோ கோயிலுக்கு போயிட்டு இவங்க வர டைமில் அங்கே வந்து இந்த சுந்தர் மாட்டுறாங்க. அதுக்கு முன்னால் அந்த திவ்யா பொண்ணை பார்க்குறாங்க. அந்த திவ்யா பொண்ணை அவ்வளோ கொடுமையாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. பட் ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அவளுக்கு சுந்தர் வேணே வேணுமா, அதனால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு இவங்க கிளம்பி வந்துட்டாங்க. அப்போ தாங்க அந்த சுந்தர் வந்து வழிமறைக்கிறான். வழிமறைச்சவன் சும்மா இருப்பான்னு பார்த்தா செல்விக்கிட்ட ரொம்ப ஓவராகவே பேசிக்கிட்டு இருந்தான். செல்விக்கும் வந்து டப்புன்னு அரைஞ்சிட்டாங்க. என்னையவே அடிக்கிறியான்னு கை ஓங்குறான். கை ஓங்கின டைமில் கரெக்டாக ஒரு என்ட்ரி வருதுங்க. நம்ம வேலு மாசா என்ட்ரி கொடுக்குறாரு. அண்ட் இப்போ அந்த சுந்தரை போட்டு துவன்னு துவச்சி எடுக்கணும். அது இல்லாமல் இந்த சுந்தரை வந்து கடத்தி கொண்டு போய் வச்சுட்டு ஒழுங்காக என் அண்ணன் மேலே இருக்கிற கேஸை வாபஸ் கொடு, இல்லைன்னா அந்த கேஸு நானாக எழுதுனது அப்படின்னு போய் எங்கள் அண்ணனை ரிலீஸ் பண்ணு, அப்போ தான் உன் பையன் உனக்கு முழுசாக கிடைப்பான். இந்த மாதிரி பண்ணால் வேறு லெவலாக இருக்கும், த்ரில்லிங்காகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்குன்னு சொல்லலாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ லீகலாக போய் தான் கொண்டு வரணும்னு நினைப்பாங்க நினைக்கிறேன். இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு ஒரு கெஸ் அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் அவங்க ஆதாரத்தை தேடி திருவை கொண்டு வரதே ஒரு வாரம் ரெண்டு வாரம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சீரியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை எல்லாருமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.